இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை நாம் பிரித்து கொள்வதற்கு, இந்த வசனத்தை தியானித்து வாசிப்பதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருந்து வந்திருக்கிறார். வழுவாதபடிக்கு தம்முடைய வலக்கரத்தினாலே தாங்கி வருகிறார். அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் சுமந்து வருகிறாரே. அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய அன்பிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்பதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தருவாராக. அற்புதமாய் ஆச்சரியமாய் நம்மை சுமந்து வந்திருக்கிறாரே. எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், அதன் மத்தியிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மை சுமந்து வந்திருக்கிறது. இந்த கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர், தொடர்ந்து நம்மை நடத்த வல்லவர், தொடர்ந்து நம்மை சுமக்க வல்லவர், நம்மை தப்புவிக்க வல்லவர். வழுவாதபடிக்கு, வழுவாதபடிக்கு வலகரத்தினாலே நம்மை தாங்கி நடத்துகிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். தொடர்ந்து சங்கீதம் முதலாவது அதிகாரம் நாம் பார்த்து வருகிறோம். இரண்டாவது வசனத்தை இந்த நாளிலே நாம் வாசிக்க, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து, அவருடைய வார்த்தையில ஒரு பிரியம், அவருடைய வசனத்தின் மேல் ஒரு வாஞ்சை, அவருடைய வசனத்தின் மீது ஒரு விருப்பம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கட்டும். ஆமென். ரோமர் 7:22 வாசிக்கிறோம். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நியாயப்பிரமாணம். ஆமென். நியாயப்பிரமாணம் வந்து வேற ஒன்றுமே இல்லை, அது ஆண்டவுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதன் மீது நான் பிரியமாயிருக்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 119 சங்கீதத்திலே நம்ம பார்க்கிறோம், அடிக்கடி தாவீது இதை பயன்படுத்துகிறார், இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். 119 சங்கீதம் 15 வசனம், 24 வசனம், 47, 48, 74, 77, 97, 97, இன்னும் தொடர்ந்து நிறைய வாசிக்கலாம். சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். ஆமென். இந்த வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துவதாக. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரரும் ஆயிருக்கிறது. ஆமேன். கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உமது கட்டளைகளை தியானித்து, உம்முடைய வார்த்தைகளை நான் தியானித்து, உம்முடைய வழிகளை கண்ணோக்குகிறேன். அவைகள் எனக்கு ஆறுதலையும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுக்கிறது, எனக்கு நம்பிக்கையும் கொடுக்கிறது. ஆமே, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். ஆமேன். உம்முடைய வார்த்தையின் மீது மனமகிழ்ச்சி, வேற எந்த காரியத்திலும் மனமகிழ்ச்சி இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருடைய வார்த்தையில எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு மகிழ்ச்சி. அவருடைய வார்த்தையை ஏண்டா வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கக்கூடாது. விரும்பி வாசிப்பதற்கு, நேசித்து வாசிப்பதற்கு இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மை சுமக்கும். இந்த வசனம் தான், பாடல் நம்மை ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. டியூன்ஸ் கேனாட் சேஞ்ச் எ பர்சன், பட் இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் தட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம், தட் வில் சேஞ்ச் எ பர்சன் மாரலி. ஆமேன். ஹல்லேலூயா. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு வாஞ்சை ஆண்டவுடைய வார்த்தையின் மீது இருந்திருந்தால். தாவீது பலமுறை சொல்கிறார், உம்முடைய பிரமாணத்தை நான் வாஞ்சிப்பேன், அதை தியானிப்பேன். ஆமேன். அதை ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து அதை நான் வாசிப்பேன். நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கையை உயர்த்தி உராமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவுடைய வசனத்திற்கு காத்திருக்கிற ஒரு சந்ததியாய் நாம் இருப்பதற்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் எனது மன மகிழ்ச்சி. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். ஆமேன். நாள் முழுவதும் அது என் தியானம். ஹல்லேலூயா. ஆண்டவுடைய வார்த்தையை, ஆண்டவுடைய வசனத்தை எவ்வளவு நேசித்திருப்பார் என்றால், அதை ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் அதை தியானிப்பதற்கு. ஆமே, நம்ம ஒரு நாள் முழுவதும் தியானிக்க நமக்கு நேரம் இல்லாவிட்டாலோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை தியானிப்பதற்கு. ஹல்லேலூயா. எதையோ இன்னைக்கு நம்ம மீடியாவில் ஃபேஸ்டைம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு சொல்லிட்டு, யூடியூப்னு சொல்லிட்டு எத்தனையோ காரியங்களில் மணிக்கணக்காக செலவிடுகிறோம். கொஞ்சம் நேரம் எடுத்து ஆண்டவுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, உம்முடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன்
பாக்கியவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹாலலூயா, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். ஹாலலூயா. சங்கீதம் 106:44-45 வாசிக்கிறோம், அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்படுகிற ஒரு ஆண்டவர். உடன்படிக்கை. ஹாலலூயா, ஹாலலூயா. த வேர்ட், வாக்கு தத்தம், வார்த்தையை நினைவு கூறுகிற ஒரு கர்த்தர். ஹாலலூயா. இந்த நாட்களே இந்த வார்த்தையை நாம் பிரித்து கொள்வதற்கு, இந்த வசனத்தை தியானித்து வாசிப்பதற்கு, ஆமேன், ஹாலலூயா, ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. இந்த வேதத்திலே மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஆமேன். உமது வேதத்தை தியானிப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன், நான் நாடுகிறேன், நான் தேடுவேன் என்று தாவீது சொன்னது போல. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் ஆண்டவரே உடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாக இருப்பதற்கு, அதன் மூலமாக வருகிறதான ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக ஆண்டவரே. உடைய வார்த்தையை அதிகமாய் தியானிப்பதற்கு இந்த நாட்களில் எங்களுக்கு பலனையும் கிருபையும் இரக்கத்தையும் சத்துவத்தையும் தருவீராக. பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிற தெய்வம், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும், வழி நடத்தும், இரக்கத்தினாலே முடிசூட்டுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல்.